வேலவன் பின்றாங்க நிஜமாவே கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு அஃபோர்டபிளா இருக்கு அடிக்கடி வாங்க வேலவன் ஸ்டோர் மாஸ் வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி திமுக வாக்குகளை பிரிக்கும் விஜயின் மக்கள் இயக்கம் தமிழகத்தில் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் காஞ்சிபுரம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் தென்காசி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெற உள்ளது இந்த தேர்தலில் பிரதான கட்சியான திமுக தனது கூட்டணி பலத்துடன் தேர்தலை சந்திக்கிறது அதிமுக கூட்டணியில் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தலில் தனியாக போட்டியிடுகின்றது அதிமுக பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் ஒரு கூட்டணியாகவும் தேமுதிக தனியாகவும் டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தனியாகவும் சீமானின் நாம் தமிழர் கட்சி மற்றும் முதன் முறையாக நடிகர் விஜயின் மக்கள் இயக்கம் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுகின்றது விஜயின் மக்கள் இயக்கம் 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுவதால் தமிழக அரசியலிலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டப்பேரவை தேர்தல்களில் விஜய் மக்கள் இயக்கத்தினர் மறைமுகமாக திமுகவிற்கு ஆதரவு தெரிவித்தனர் இதன் காரணமாக கணிசமான அளவில் மக்கள் இயக்கத்தின் உறுப்பினர்களின் வாக்குகள் திமுகவிற்கு கிடைத்தன இந்த நிலையில் விஜயின் மக்கள் இயக்கம் முதன்முறையாக தேர்தலில் தனியாக போட்டியிடுவதால் திமுகவிற்கு விழுந்த விஜய் மக்கள் இயக்க வாக்குகள் தற்போது பிரியும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக இந்த 9 மாவட்டங்களில் சிறிதளவு திமுகவின் வாக்கு வங்கி பாதிக்கப்படும் அதே போல அதிமுக கூட்டணியில் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போட்டியிடுவதால் ஒரு சில மாவட்டங்களில் அதிமுகவுக்கு வாக்கு வங்கி குறைவாகவும் இருக்கும் விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்தின் கை ஓங்கி இருக்கின்றது இதன் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் அதிமுக கணிசமான இடங்களில் வெற்றி பெற்று விழுப்புரம் அதிமுகவின் கோட்டை என்பதை நிரூபிக்கும் வகையில் தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் சி வி சண்முகம் அமைச்சராக இருந்த பொழுது வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டுக்கு சட்டமன்றத்தில் மசோதா தாக்கல் செய்து நிறைவேற்ற காரணமாக இருந்தவர் என்பதாலும் பாமகவினர் மறைமுகமாக அதிமுகவிற்கு ஆதரவு அளிப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது இதனால் இந்த தேர்தலில் வாக்குகள் சிதறி அரசியல் கட்சிகளுக்கு மிக குறைந்த அளவு வாக்கு வித்தியாசத்திலேயே வெற்றி வாய்ப்பு இருக்கும் என தெரிய வந்துள்ளது